வாத்தமிழா வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். பேன் இண்டியா பிலிம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை இப்ப நம்ம ரொம்ப அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம். பேன் இண்டியா பிலிம்னா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். ஒரே ஒரு மொழியில ஷூட்டிங் செய்யப்பட்டு பல மொழிகள்ல டப்பிங் செய்யப்பட்டு ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் தான் பேன் இண்டியன் படங்கள். இதுக்கு ரீசெண்டா வந்த ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பீஸ், கேஜிஎஃப் 2 இந்த மாதிரி சொல்லலாம். பேன் இண்டியா அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு இவ்வளவு வைரலா வர்றதுக்கு அடித்தளமா அமைஞ்ச படம் பாகுபலி. ரெண்டு பாட்டு வெளியாச்சு, ரெண்டு பாட்டுமே தெலுங்குல ஷூட் பண்ணப்பட்டு அஞ்சு மொழிகள்ல ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இதனாலதான் பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்பவே வேகமா பரவ ஆரம்பிச்சது. நிறைய பேர் இந்த மாதிரி பேன் இண்டியன் பிலிம்ஸ் பண்ணணும் அப்படின்னு முன்வரதுக்கு ஒரு காரணமாவும் இருந்தது. அந்த காலத்துல இருந்தே ஒரு படத்தை பல மொழிகள்ல எடுத்துட்டு போற கான்செப்ட் இருந்துட்டு தான் இருந்தது. ஏன் நம்ம அதை பேன் இண்டியா அப்படின்னு சொல்லலன்னா மேபி அது ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கலாம், இல்ல வேற வேற டைமிங்ல டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லனா வேற ஆர்டிஸ்ட வச்சு ரீமேக் பண்ணிருக்கலாம். இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. தமிழ் படங்களை இந்திய அரங்குக்கு கொண்டு சென்றவர் பாத்தீங்கன்னா மணிரத்னம். அவருடைய நிறைய படங்கள் வந்து மல்டி கல்ச்சர்ஸ் கலந்த படங்களா இருக்கும், அதனால பல ஆடியன்ஸ் மத்தியில விரும்பப்படுறதா இருக்கும். நோட்டபிளா சொல்ல போனா ரோஜா, பாம்பே மாதிரியான படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல ஹிட் ஆனது மட்டும் இல்லாம அது ரிலீஸ் ஆனா எல்லா லாங்குவேஜ்லயுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த பேன் இண்டியா படங்களை பண்றதும் அவ்வளவு ஈஸி இல்லைங்க. இந்த படத்துல வந்து ஹீரோனுடைய ஃபேஸோ நடிக்கிறவங்களுடைய ஃபேஸ விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தினுடைய மேக்கிங். படத்தினுடைய மேக்கிங் வந்து எல்லாராலையும் ரசிக்கப்படுற மாதிரி இருந்தா மட்டும்தான் பேன் இண்டியா படங்கள் வெற்றி காணும். ஒரு படத்தை பேன் இண்டியா படமா ரிலீஸ் பண்றதுனால அந்த படத்தினுடைய வசூல் அதிகமாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அமையுது. உதாரணமா பீஸ்ட் படத்தை எடுத்துக்கலாங்க. பீஸ்ட் படம் தமிழ்ல மட்டும் வெளியாயிருந்தா படம் வந்த அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த வசூல் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வந்திருக்கும். ஆனா இப்ப இந்தியா லெவல்ல ரிலீஸ் ஆனதுனால தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம மத்தவங்களும் அதிகமா அந்த படத்தை விரும்பி பார்த்தனால அந்த படத்தினுடைய வசூல் கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். பாகுபலி, கேஜிஎஃப் 2, பீஸ் இதெல்லாம் தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய பேன் இண்டியன் பிலிம்ஸ் வெளியாயிருக்கு. 2.0, சாஹோ, குரு, வலிமை, அதுக்கப்புறம் RRR இந்த மாதிரியான படங்களும் பேன் இண்டியா படங்களா தான் வெளிவந்திருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற மணிரத்னம் இயக்கத்துல வரப்போற பொன்னியின் செல்வனும் பேன் இண்டியா படமா தான் வெளியாக போகுது. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஃப்ரீயா பாக்குறதுக்கு வாவ் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.